நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக தமிழ் சொன்னாலும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் மம்தாவின் 47 மணி நேர போராட்டம் நிறைவு. சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் அறிவிப்பு. கொல்கத்தா காவல் ஆணையர் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும். கைது செய்யக்கூடாது எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தல். உரிய மரியாதை அளிக்கும் கட்சிகளுடன் ஐஜேகே கூட்டணி அமைக்கும். பொதுக்குழுவில் டாக்டர் பாரிதேந்தர் திட்டவட்டம். ஐஜேகே தலைவராக ரவி பச்சமுத்து தேர்வு. டாக்டர் பாரிதேந்தர் உள்ளிட்டோர் வாழ்த்து. நியூட்ரினோ ஆய்வு மையத்தை எதிர்த்து வழக்கு. மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல். மத்திய அரசை கண்டித்து கொல்கத்தாவில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் 3 நாட்களாக நடைபெற்ற தர்ணா போராட்டம் முடிவுக்கு வந்தது. நிதி நிறுவன மோசடி தொடர்பாக கொல்கத்தா பெருநகர ஆணையர் ராஜீவ்குமாரை விசாரிப்பதற்கு வந்த சிபிஐ அதிகாரிகளை மேற்குவங்க மாநில போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து மத்திய அரசு சிபிஐ அதிகாரிகளை பயன்படுத்தி மாநில அரசுகளை முடக்க முயற்சிப்பதாக கூறி கடந்த ஞாயிறு இரவு 8 மணிக்கு மாபெரும் போராட்டத்தை முதல்வர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் தொடங்கினார். கொல்கத்தா காவல் ஆணையரை கைது செய்யக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து போராட்டத்தை தாம் திரும்பப் பெறுவதாக மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் மம்தா பானர்ஜி தனது 47 மணி நேர போராட்டத்தை முடித்துக் கொண்டார். மேற்குவங்க மாநில விவகாரத்தில் சிபிஐ மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு சில அறிவுறுத்தல்களை அளித்துள்ளது. சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக மேற்குவங்க அரசு மீது சிபிஐ நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்டது. சிபிஐ விசாரணைக்காக கொல்கத்தா பெருநகர காவல் ஆணையர் ஆஜராக வேண்டும் என்றும் அவரை சிபிஐ கைது செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. சிபிஐ தொடர்ந்த வழக்கில் மேற்குவங்க முதன்மை செயலரும் காவல்துறை டிஜிபி மற்றும் ஆணையர் ராஜீவ்குமார் ஆகியோர் வரும் 18 தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வரும் 20 தேதி நடைபெறும் விசாரணையின் போது 3 பேரும் நேரில் ஆஜராகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே கொல்கத்தா பெருநகர காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமார் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐக்கு எதிராக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் 2 நாளாக அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை கூடியதும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் சிபிஐ செயல்பாடுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அவையில் தொடர்ந்து கூச்சல் நிலவியதால் மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மாநிலங்களவையில் மேற்குவங்க பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க நேரமில்லா நேரத்தில் அனுமதி வழங்குவதாக மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார். இதை ஏற்க மறுத்த திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை மதியம் 2 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா ஆளும் உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவை ஆகிய இரு அவைகளின் கூட்டத்தில் ஆளுநர் ராம்நாயக் உரையாற்றினார். ஆளுநர் உரையாற்றிய தொடங்கிய சிறிது நேரத்தில் எதிர்க்கட்சிகளான சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சி எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அவையின் மையப்பகுதியை நோக்கி பேப்பர் பந்துகளை வீசினர். அவற்றை பேரவை ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். இந்த அமளிக்கு மத்தியில் ஆளுநர் ராம்நாயக் தமது அரசின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினருக்கு முதல்வர் யோகி ஆதித்யநாத் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் கேட்கும் தொகுதிகள் வழங்கி உரிய மரியாதை அளிக்கும் கட்சிகளுடன் மட்டுமே இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைக்கும் என கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், கடந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி உடன் கூட்டணியில் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த நட்பு தொடர்வதாக குறிப்பிட்டார். எனினும் தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் ஐஜேகே கட்சிக்கான உரிய மரியாதையை அளிக்கவில்லை என்று கூறினார். வரும் மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி கேட்கும் தொகுதிகளையும் உரிய மரியாதையையும் அளிக்கக்கூடிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
நாங்க கேக்குற தொகுதி கேக்குற எண்ணிக்கை அது மட்டும் கொடுத்தா பத்தாது. அவங்க அழைத்து கடந்த கால அவங்களுடைய நீச்சியை தொடர்ச்சி எல்லாம் இருந்து அந்த மரியாதையோடு கொடுத்தால் யோசிப்போம். எனக்கு மோடிக்கு நட்பு இருந்து என்ன பண்றது, அமித்ஷா நட்பு இருந்து என்ன பண்றது, அங்க லோக்கல் தான் பேசும். ஆகவே நாங்க வந்து அதை பத்தி நாங்க ஒன்றும் வருத்தப்பட மாட்டோம். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவராக எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்து பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்ட அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் வரவேற்பு உரையாற்றிய கட்சியின் பொதுச்செயலர் ஜெயசீலன் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பொறுப்பினை ரவி பச்சமுத்து ஏற்று கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் இதனை பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு வழிமொழிய வேண்டும் என்றும் ஜெயசீலன் குறிப்பிட்டார். இதனையடுத்து பொதுக்குழுவிற்கு வந்திருந்த 1000-க்கும் அதிகமான உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாக வரவேற்றதோடு கட்சியின் தலைமையை ரவி பச்சமுத்து ஏற்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தனர். இதையடுத்து கட்சியின் தலைவராக ரவி பச்சமுத்து பொறுப்பேற்றுக் கொண்டதாக தெரிவித்த ஜெயசீலன் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அரங்கில் கூடியிருந்த 1000-க்கும் மேற்பட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இதனை வரவேற்றனர். மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தருக்கு வழங்குவது உள்ளிட்ட 10 சிறப்பு தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தல் மற்றும் தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலை குறித்து ஆலோசிப்பதற்காக இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தருக்கு வழங்கப்படும் என சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களின் உடல்நலம் பாதிப்பு, குடும்ப வருவாய் இழப்பு, சமூக கலவரங்கள் ஆகியவற்றிற்கு காரணமாக விளங்குகின்ற மதுவின் தீமையை உணர்ந்து தமிழகத்தில் உடனடியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. கஜா புயல் காரணமாக 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 650 மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் அனைத்தையும் தள்ளுபடி செய்த டாக்டர் பாரிவேந்தருக்கு பாராட்டு தெரிவித்து சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் நதிகள் இணைப்பு, ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பது உட்பட 10 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. தேனி மாவட்டத்தில் அமையுள்ள நியூட்ரினோ ஆய்வு மையத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. நியூட்ரினோ அணுத்துகள்கள் ஆய்வு செய்ய தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பொட்டிபுரம் கிராமம் அருகே மலையை குடைந்து ஆய்வு மையம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வு திட்டத்தை செயல்படுத்தலாம் என கடந்த நவம்பரில் பசுமை தீர்ப்பாயமும் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து பூவுலகின் நண்பர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. தமிழக அரசும் மேல்முறையீடு செய்ததால் இந்த வழக்கில் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அரசியல் கட்சித் தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். இலங்கையில் தேசிய அரசாங்கம் அமைக்க விரும்பவில்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவின் நடவடிக்கைக்கு அதிபர் சிறிசேன எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை சுதந்திரம் பெற்று 71 ஆண்டுகள் ஆகியும் தமிழர்களின் பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளது என்பதே தேசிய அளவில் முக்கிய கேள்வியாக உள்ளது என்றும் சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். தங்களுடைய சான்றிதழ் தனக்கு தேவையில்லை என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கண்டனம் தெரிவித்துள்ளார். பத்திரிகையில் தவறாக வெளியான ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீங்கள் மத்திய அரசை தாக்கி பேசுவது ஆச்சரியமாக உள்ளது என்றும் நிதின் கட்கரி கூறியுள்ளார். சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற மிகவும் வளர்ந்த நாடுகள் வாக்குச்சீட்டு முறையையே பின்பற்றுகின்றன, எனவே இதை பயன்படுத்துவதில் ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள் என பாஜகவுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் பாஜகவுக்கான கதவை மக்கள் அடைக்கப் போவதை பாஜக நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட் குழப்பம் நிறைந்தது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பொருளாதார நிபுணர்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் குளறுபடிகளையும் ஓட்டைகளையும் மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். உப்பாற்றில் கொட்டப்பட்ட ஸ்டெர்லைட் கழிவுகள் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. தூத்துக்குடி உப்பாற்றில் ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முத்துராமன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். மனுவில் தூத்துக்குடி உப்பாற்றில் 3.52 லட்சம் டன் கழிவுகளை உரிய அனுமதியின்றி ஸ்டெர்லைட் நிர்வாகம் கொட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கழிவுகளால் உப்பாற்றில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பாதிப்பை சரி செய்வதற்கான வழிமுறை குறித்தும் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மாநில மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து வழக்கை வரும் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். திருப்பூரில் பாரதிய ஜனதா சார்பில் நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பட்ஜெட் குறித்த விளக்கத்தை அளிக்க உள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தும் போது அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். கோபேக் மோடி ட்ரெண்டிங் ஆனதோ இல்லையோ, பாரதிய ஜனதா இனி மக்களுக்கு நல்லது செய்வது ட்ரெண்டிங் ஆகும் என்று தமிழிசை கூறினார். நல்லவற்றை மக்களிடம் எடுத்து சொல்லி இன்று புதியவர்கள் நல்லவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்திற்கு பாஜக சார்பில் போக வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஏனென்றால் பாஜகவை பொறுத்த மட்டில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மக்கள் பிரதிநிதிகளாக ஆக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆக இந்த தேர்தலை கூட்டணியோடு சந்திக்க வேண்டும் என்பதை எங்களது அகில பாரத தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது. ஆக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும், அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படுவேன் என தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ராகுல்காந்தியின் ஆலோசனைப்படி காங்கிரஸ் கட்சிக்காக தொண்டர்களுடன் இணைந்து செயல்படுவேன் என்று தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாக திருநாவுக்கரசர் கூறினார். காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இருக்கிற நல்லெண்ணத்தை கட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தின தொடர்ந்து பயன்படுத்துவேன். காங்கிரஸ் வெற்றிக்கும் பயன்படுத்துவேன். யார் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகம்போது வருதுங்கிறது முக்கியமல்ல. அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தான் வெற்றி வருகிறது. இல்லை, அந்த வெற்றியை குவிக்க பாடுபட வேண்டும். ஒன்றுபட்டு காங்கிரஸுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம், கூட்டணி வெற்றிக்காக பாடுபடுவோம், உழைப்போம். காங்கிரஸ் வேட்பாளர்கள் மட்டுமல்ல, கூட்டணி நினைக்கிற எல்லா வேட்பாளர்களையும் ஆதரித்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன். திருநங்கைகள் அரசியல் மற்றும் அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளை அனைத்து கட்சிகளும் ஏற்படுத்தி தர வேண்டும் என மகிளா காங்கிரஸ் பொதுச்செயலர் அப்சரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமியை அப்சரா சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பாரதிய ஜனதா ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களை எளிவாக பேசுகிற பாஜக அரசு வீட்டுக்கு அனுப்புற டைம் வந்தாச்சு. புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் நாட்டு முழுவதும் பாஜக அரசை அகற்ற வேண்டும், ராகுல் காந்தியை பிரதமராக வந்து உட்கார வேண்டும் நாங்கள் பாடுபடுவோம். ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் மகிழா காங்கிரஸோட உறுப்பினர்களும் நாங்கள் செயல்படுவோம். இங்கே வந்து உற்சாகமாக உத்வேகத்தோடு மகிழா காங்கிரஸை வலுவாக்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன். புதுச்சு தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவியருக்கு வருகிற 21ஆம் தேதி முதல் 28ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்குமாறு அரசு தேர்வுகள் இயக்கம் உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் செய்முறை தேர்வுகளை வரும் 28ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. செய்முறை தேர்வுகளை நடத்தி முடித்து வருகிற மார்ச் 7ஆம் தேதிக்குள் மாணவர்களின் மதிப்பெண்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கள்ளழகர் கோவிலுக்கு சொந்தமான பகுதிகளில் மது அருந்த தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொதுநல வழக்கு ஒன்றிற்கு தீர்ப்பளித்த நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு, கள்ளழகர் கோவிலுக்கு சொந்தமான பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என்று
தீர்ப்பில் கூறியுள்ளது. கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை யார் நிர்வகித்து வருகிறார்கள், எவ்வளவு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளன, அவற்றை மீட்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து பதிலளிக்க ஐந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதிலளிக்க இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொதுநல வழக்கு ஒன்றிற்கு தீர்ப்பளித்த நீதிபதிகள், திருப்பதி லட்டிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் பழமை வாய்ந்த பழனி முருகன் கோவிலின் பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு இன்னும் வழங்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை மீட்டெடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பதிலளிக்க இந்து அறநிலையத்துறை ஆணையர், கோவில் ஆணையர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். எட்டு வழிச்சாலை, நீட் தேர்வு, 7 பேர் தண்டனை உள்ளிட்டவற்றை ரத்து செய்வதாக உறுதிமொழி அளிக்கும் கட்சியுடன் தான் கூட்டணி என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக அரசு பணியிடங்களில் திட்டமிட்டு பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பணியமர்த்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக மற்றும் திமுகவுக்கு எதிராக பேசிய சில கட்சிகள் அவர்களுடன் கூட்டணி குறித்து பேசுவது முறையானது அல்ல என்றும் அவர் கூறினார். தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மையத்தை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். கொச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த ஆராய்ச்சி மையத்தில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 5ஆம் தேதி அனைவரையும் பார்வையிட அனுமதிக்கின்றனர். இங்கு அரிய வகை சிப்பிகள், கடல் பாம்புகள், முத்துக்கள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட பவளப்பாறைகள் உள்ளன. இங்கு நடைபெற்று வரும் ஆராய்ச்சி பணிகளையும் மாணவ மாணவியர் மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். வேலூர் மாவட்டம் கேசவன்புதூர் பகுதியில் கலாநாதன் என்பவர் வீட்டில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் திருட வந்ததாக சந்தேகமடைந்து அடித்து உதைத்ததில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவத்தை மூடி மறைக்கும் வகையில் அப்பகுதி மக்கள் கிணற்றில் வீசிய உடலை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் வெள்ளியங்குன்றம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு உண்ட மாணவர்களில் 20 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் கள்ளந்திரி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு 18 குழந்தைகள் மேல் சிகிச்சைக்காக ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து மாவட்ட கல்வி அதிகாரி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை பாலாஜி நகர் பகுதியில் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட கழிப்பறைகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை பாலாஜி நகர் பகுதியில் 4 கழிப்பறைகள் அமைக்கப்பட்டும் அவற்றில் தண்ணீர் வசதி இல்லை என்று கூறினர். தரமற்ற நிலையில் சிறு சிறு பெட்டிகள் போல் இருப்பதால் கழிவறைக்கு சென்று வர சிரமப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. சூரிய கட்சியில் துரையான தலைவரின் வாரிசுக்கு சீட் உறுதியாகிவிட்டதாம். அவர் துரையானவரின் சொந்த மாவட்டத்திலேயே போட்டியிடுகிறாராம். இலை கட்சியில் ஜெயமானவரின் வாரிசுக்கு பதவி அளித்தது மற்றும் சொந்த கட்சியில் பாலுவானவரின் வாரிசுக்கு முக்கியத்துவம் உள்ளிட்டவற்றை கூறி தனது வாரிசுக்கான சீட்டை உறுதி செய்து விட்டாராம். மேலும் வட மாவட்டத்தில் உள்ள ஜாதி கட்சியை கூட்டணியில் சேர்க்க சிபாரிசும் செய்துள்ள நிலையில் தற்போது கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கிடையே சீட்டை பங்கிடுவதில் இழுபறி நீடிப்பதால் சூரிய தலைவரோ நோ சொல்லிவிட்டாராம். 6 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் நம்பர் 1 நடிகையின் கால்ஷீட்டை பெற முடியும் என அவரது நெருங்கிய வட்டாரங்கள் கூறி வருவதால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அதிர்ச்சியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழில் நம்பர் 1 நடிகையாக வலம் வரும் தாராவுக்கு தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் டாப் மார்க்கெட் இருக்கிறதாம். இவரது படங்கள் பெரிய நடிகர்களின் படங்களுக்கு நிகராக வசூலை வாரிக்குவித்து வருவதால் தயாரிப்பாளர்கள் இவரை அணுக முயற்சி செய்து வருகிறார்களாம். ஆனால் இவரை வைத்து தயாரிக்கும் இயக்குநர்களிடம் 6 கோடி ரூபாய் வேண்டும் என்று அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறதாம். நியூசிலாந்திற்கு எதிரான T20 கிரிக்கெட், இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி, விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
வருகின்றன. நியூசிலாந்து அணிக்கு எதிரான டி20 கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி முதலில் ஒருநாள் போட்டித் தொடரில் பங்கேற்றது. இதில் இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் போட்டித் தொடரை வென்றது. இதையடுத்து 3 போட்டிகள் கொண்ட டி20 கிரிக்கெட் தொடர் நாளை தொடங்குகிறது. முதல் போட்டி வெலிங்டனில் உள்ள வெஸ்ட்பேக் திடலில் இந்திய நேரப்படி நாளை மதியம் 12:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வீரர்கள் முதல் முறையாக 20 ஓவர் தொடரை வெல்லும் முனைப்புடன் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றம் எதுவும் இன்றி ஒரு சவரன் விலை 25,448 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,181 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 44 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 44,000 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாற்பத்தி 7 மணி நேர போராட்டம் நிறைவு பெற்றதாக சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். கொல்கத்தா காவல் ஆணையர் விசாரணைக்காக ஆஜராக வேண்டுமென ஆணையிட்டுள்ள உச்சநீதிமன்றம் அவரை கைது செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. உரிய மரியாதை அளிக்கும் கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி என IJK பொதுக்குழுவில் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். IJK தலைவராக ரவி பச்சனின் பொறுப்பேற்றதை அடுத்து டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். புற்றுநோய் ஆய்வு மையத்தை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒருபொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் கண்ணுரங்கம் இரவு செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.